G20 அமைப்புக்கு இந்த ஆண்டு இந்தியா தலைமை வகிப்பதால் ஜப்பானில் நடக்கும் G7 மாநாட்டில் தாம் பங்கேற்பது முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக மாறியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பானின் ஹிரோஷிமாவில் நடக்கும் G7 மாநாட்டில் கலந்து கொள்ள ஜப்பான் பிரதமர் கிஷிதாவின் அழைப்பை ஏற்று டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் மோடி புறப்பட்டுச் சென்றார். ஜப்பானுக்கு புறப்படும் முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் இதை குறிப்பிட்டுள்ள மோடி, G7 மாநாட்டில் பங்கேற்கும் இதர உலக தலைவர்களுடன் உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜப்பானிலிருந்து பப்புவா நியூ கினியாவின் போர்டு மோர்ஸ்பேயில் நடக்கும் இந்திய பசிபிக் தீவுகள் கூட்டமைப்பு மாநாட்டிலும் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த மாநாட்டை இணைந்து நடத்தும் இந்தியாவின் அழைப்பை ஏற்று 14 பசிபிக் தீவு நாடுகள் இதில் பங்கேற்க சம்மதித்துள்ளன. பப்புவா நியூ கினியாவுக்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள பிரசாந்த் குமார் மிஸ்ரா, கல்பாத்தி வெங்கடராமன் விஸ்வநாதன் ஆகியோருக்கு தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Having been appointed a judge of the Supreme Court of India, Kalpathi Venkatraman Vishwanathan, having been appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, இவர்களில் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தார். நீதிபதி கல்பாத்தி வெங்கடராமன் விஸ்வநாதன் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருந்தார். இவர்களது நியமனத்தை அடுத்து உச்சநீதிமன்றத்தின் 34 நீதிபதி பணியிடங்களும் நிரம்பியுள்ளன. எனினும் நீதிபதிகள் KM ஜோசப், அஜய் ரஸ்தோகி, ராமசுப்ரமணியன் ஆகியோர் கோடைக்கால அமர்வுகளின் போதே ஓய்வு பெற உள்ளதால் இந்த எண்ணிக்கை குறையும்.